சேலத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரை 10 ரூபாய் நாணயங்களை மூட்டை மூட்டையாக கொடுத்து வாங்கப்பட்ட சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் வெற்றிவேல் என்பவர் சிறு வியாபாரமும் செய்து வருகிறார். இவர் 10 ரூபாய் நாணயங்களை வங்கிகளில் டெபாசிட் செய்ய சென்றபோது அதிகாரிகள் வாங்க மறுத்துள்ளனர். 10 ரூபாய் நாணயங்களை வங்கிகளில் வாங்க வேண்டும் என்பதற்காகவும் செல்லா காசு என்ற மக்களிடையே இருக்கும் கருத்தை உடைப்பதற்காகவும் 10 ரூபாய் நாணயங்களை கொண்டு கார் வாங்க திட்டமிட்ட அவர் அதற்காக 60,000 10 ரூபாய் நாணயங்களை சேகரித்துள்ளார். இதனிடையே அவற்றை சிறிய சிறிய மூட்டைகளாக கட்டி சிறிய சாக்கு வாகனத்தில் சேலத்தில் உள்ள கார் ஷேர் ஷோரூமுக்கு எடுத்துச் சென்றுள்ளார். 10 ரூபாய் நாணய மூட்டைகளை பார்த்து வியப்படைந்த ஷோரூம் ஊழியர்கள் அதனை பொறுமையாக எண்ணி பார்த்து புதிய காரை வெற்றிவேலுக்கு விற்பனை செய்தனர். காசு பேங்க்ல நான் வாங்கல அப்படின்னா நீங்க யார்ட்டு போய் கொடுப்பீங்க? அப்புறம் 10 மக்கள்கிட்ட பேங்க்காரன் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்ப 10 மக்களுக்குள்ள வந்து அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க, இவங்க வாங்க வந்து எந்த பேங்க்லயும் வாங்க மாட்டேங்கிறாங்க. நீ காசு எங்கிட்ட கொடுத்து நான் என்ன பண்ண போறேன்? நான் சும்மா வச்சுட்டு எதுக்கு உங்கள்கிட்ட வாங்கணும்? அப்ப பேங்க்ல வாங்கிக்கிறாங்க, தெரியுமா வாங்கிக்கிறாங்கன்னா மக்கள் புழக்கத்தில் இருக்கும்ல. அப்ப மக்கள் புழக்கத்தை வச்சுன்னா பேங்க்ல மாறி மாறி சேல்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கணும். பேங்க்ல வாங்கிக்கிறாங்கன்னா மெயின் போகணும்.